ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன த்ரோபேக் தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலண்டைன்ஸ் டே. என்ன வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு கேட்டிங்கன்னா மேரேஜ் முடிஞ்சு வந்த ஃபஸ்ட்டு வேலண்டைன்ஸ் டே. ஸோ அது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் இல்லையா? அந்த மாதிரி தான் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கும் மாறி மாறி கிஃப்ட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கே தெரியும் அமேசானில் இருக்குது பாருங்கள் பேக்கேஜ்லாம். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன கிஃப்ட் பண்ணுன்றது பார்ப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா கீ செயின். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்னெட்டிக் கீ செயின், யூ அண்ட் மீ அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ வந்து ரொம்ப கிளியராக எடுக்க முடியல, ஸோ அதனால தான் உங்களுக்கு தெரியல. நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஆகிடும். இன்னமும் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம், ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுறோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் அப்போ வாங்கினதை இன்னமும் யூஸ் பண்ணுறோம், அந்த அளவுக்கு அது செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் பிக்சர்ஸ் மெமரிஸ்லேயே நிறைய பார்த்துருப்பீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் பிக்சர்ஸ் மெமரிஸ்லேயே இது வந்து வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டேன். இது வந்து கப்பு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரோட கப்பு. அது வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல, அப்போது அது வந்து கொஞ்சம் ஹார்ட்டின்லாம் போட்டிருக்கோங்க அந்த கப்பில். அந்த மாதிரி ஒரு கப்பு, ஆஃப் ஆஃப் ஹார்ட்டின் போட்டிருக்கோம். ஒரு ஒரு கப்பில் ஒரு ஆஃப், இன்னொரு கப்பில் ஒரு ஆஃப், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ், கோல்டன் ரோஸ், பிக்சர் மெமரியில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ரோஸ் வித் ஃபோட்டோ ஃப்ரேமு. அப்புறம் இது வந்து ஒரு குட்டி பில்லோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், குட்டி பில்லோ மாதிரி. இது வந்து ஒரு அதான் ஒரு ஆர்டின் ஷேப்பில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுவும் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் தான், நடுவில் ஃபோட்டோ வச்சுக்கணும், அந்த மாதிரி லவ்னு போட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி தாங்க மாறி மாறி கிஃப்ட் பண்ணிப்போம், வேற என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாக்ஸ் பிரிக்கிறாங்க பாருங்கள். இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டு, இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பெட்ரூமில் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கணும், சார்ஜ் பண்ணுறோடனே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் எரியும். எரியும் போதே லவ் அப்படின்னு போட்டு ஆர்டின் போட்டு எரியும் அந்த லைட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அது சார்ஜபிள் தான் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டெடி வந்து ரோஸ் வச்சுருக்க மாதிரி, அதுலேயும் லவ்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா இது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரு. அதான் அவங்க டிஷ்யூ பேப்பர் இல்லாமல் கொடுக்குறாங்க, டிஷ்யூ பேப்பர் இல்லாமல் வாங்கின அப்படின்னு கிண்டல் பண்ணி தூக்கி போட்டாங்க. ரெட் கலரில் இருந்தது, அதுவும் அழகாக. இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பேக் மாதிரி லவ்னு சிம்பிள் போட்டிருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அதில் என்ன இருந்துச்சுன்னா க்ரீட்டிங் கார்டு இருந்துச்சு ஆர்டின் போட்டு. அதுவுமே வந்துட்டு பிரித்து கொடுத்தாலே அப்படின்னு விடாமல் பிரித்து பார்த்து எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க பாருங்கள், பிரித்து பார்ப்பாங்க. பிரித்து பார்த்தோன்னே க்ரீட்டிங் கார்டுனா வேர்டிங்ஸ் இருக்கணும்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், வேர்டிங்ஸ் எதுவும் எழுதாமல் கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த மாதிரி கொடுத்தாங்க, சொல்லி காமிச்சாங்க. வேர்டிங்ஸே இல்லை, நான் அதுக்கு தான் நான் கிண்டல் பண்ண, அது என் மனசு மாதிரி வெல்ல அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது அன்னைக்கு ஈவினிங்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன கிஃப்ட்னா அந்த க்ரீட்டிங் கார்டோட கவருங்க, அது என்வலப்னு சொல்லுவோம்ல, அது அது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான், அந்த பாக்ஸில் இருந்தது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபைன் ஈவினிங், ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், கிளம்பி ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஹோட்டல்ஸ்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், அன்றைக்கி ஹோட்டல்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் போகணும். ஒரு தாய் ரெஸ்டாரண்ட் தான் போகணும் பார்த்தீங்கன்னா. போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், இவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஸ்டில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அழகழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சாரிங்க, சாப்பாடை ஃபோட்டோ எடுக்க முடியல, சாப்பிட்டு முடிச்சுட்டோம். அப்புறம் ஒரு ஸ்பெஷல் அன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபயர் ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் வச்சுட்டு ஃபயர் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப 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 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் வந்து எல்லோரும் கப்புள்ஸாக இருக்கவங்கள விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.